ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 வகுப்புக்குள்ள பயோ பாட்டனி அண்ட் பியூர் பாட்டனி சப்ஜெக்டுக்கான முக்கியமான வினாக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேர வீடியோக்குள்ளே போகலாம். 12 2020 பயோ பாட்டனி அண்ட் பியூர் பாட்டனி முக்கியமான வினாக்கள். 12 தாவரவியல், பாடம் 7, சூழல் மண்டலம். 2 மதிப்பெண் வினாக்கள். ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 187 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 170 பக்கம் ஆன்சர் இருக்குது. சூழல் மண்டலத்தின் செயல்பாடுகள் யாவை? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறுகள் யாவை? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. சூழல் மண்டலத்தின் உயிரின கூறுகள் யாவை? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. சூழல் மண்டலத்தில் உற்பத்தியாளர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. சூழல் மண்டலத்தில் நுகர்வோர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. சூழல் மண்டலத்தின் சிதைப்பவைகள் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. நிலைத்த உயிரி தொகுப்பு என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 160 பக்கம் ஆன்சர் இருக்குது. உணவு சங்கிலி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 181 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 164 பக்கம் ஆன்சர் இருக்குது. உணவு வலை என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 181 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 164 பக்கம் ஆன்சர் இருக்குது. துணுக்காதல் ஃப்ராக்மெண்டேஷன் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 183 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 166 பக்கம் ஆன்சர் இருக்குது. சிதைமாற்றம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 183 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 166 பக்கம் ஆன்சர் இருக்குது. கசிந்தோடுதல் அல்லது வடிதல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்குது. மட்காதல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்கு. கனிமமாக்கம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்கு. உயிரி புவி வேதி சுழற்சி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்கு. வழி சுழற்சி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்கு. படிம சுழற்சி இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்கு. ஆற்றல் ஓட்டம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 180 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 163 பக்கம் ஆன்சர் இருக்கு. சூழலியல் பிரமிடுகள் என்ற கருத்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 182 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 165 பக்கம் ஆன்சர் இருக்கு. சிதைத்தல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 183 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 166 பக்கம் ஆன்சர் இருக்கு. குளத்தின் அடிப்பகுதி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 187 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 170 பக்கம் ஆன்சர் இருக்கு. 3 மதிப்பெண் வினாக்கள். வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 180 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 163 பக்கம் ஆன்சர் இருக்கு. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 180 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 163 பக்கம் ஆன்சர் இருக்கு. 10 விழுக்காடு விதி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 180 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 163 பக்கம் ஆன்சர் இருக்கு. எண்ணிக்கை பிரமிடு விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 182 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 165 பக்கம் ஆன்சர் இருக்கு. உயிர்த்திரள் பிரமிடு விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 182 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 165 பக்கம் ஆன்சர் இருக்கு. ஆற்றல் பிரமிடு விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 183 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 166 பக்கம் ஆன்சர் இருக்கு. கார்பன் சுழற்சி விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 184 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 167 பக்கம் ஆன்சர் இருக்கு. குலச்சூழல் மண்டலத்தின் அமைப்பினை படம் வரைந்து பாகங்கள் குறிக்கவும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 186 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 169 பக்கம் ஆன்சர் இருக்கு. 5 மதிப்பெண் வினாக்கள். தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 196 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 177 பக்கம் ஆன்சர் இருக்கு. பாஸ்பரஸ் சுழற்சி விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 185 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 168 பக்கம் ஆன்சர் இருக்கு. நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 193 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 175 பக்கம் ஆன்சர் இருக்கு. பாறை வழிமுறை வளர்ச்சி வறண்டநிலை வழிமுறை வளர்ச்சி விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 194 பக்கம் ஆன்சர் இருக்கு. இந்த கேள்வி பியூர் பாட்டனி புக்கில் மட்டும்தான் இருக்கு.
அனைத்து சூழல் மண்டலங்களிலும் பொதுவாக காணப்படும் உணவுச் சங்கிலியின் பெயரை கண்டறிந்து விளக்குக, அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பியூர் பாட்டனி புக்கில் 181 பக்கம் ஆன்சர் இருக்கு, பயோ பாட்டனி புக்கில் 164 பக்கம் ஆன்சர் இருக்கு. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பயாலஜி படிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.